ஃபீ, கேபிடேஷன் ஃபீ, கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ். டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல? கவலையே வேண்டாங்க. எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ். கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது. ஃபாரின்ல ஸ்டடீஸ். ஆமாங்க, ஆதிஸ்டன் கதவை தட்டுது. மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு. உடனே சென் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க. 8695444666. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2021. இரண்டாவது வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறார். கடந்த ஆண்டு மிக மோசமான சவால்கள் நம்ம எல்லாரும் சந்திக்க வேண்டி இருந்தது. அதுக்காக அடுத்த ஆண்டு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், 2021 நம்ம அனைவருக்குமே நல்ல பலன்களை இறைவனுடைய அருளால் நடக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் வாழ்த்து. ஸோ உங்களுடைய நண்பர்களோட, உங்கள் உறவுகளோட நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு கஷ்ட காலம் வரும்பொழுது துவளாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி நல்ல பலன்களை அடையிறது இல்லையா? வேறு ஒருவத்திற்கு கஷ்டம் வருது இல்லை நோய்கள் வருதும் போது நம்ம ஒன்றா பிரார்த்தனை பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு நூற்றாண்டில் ஒரு ஆண்டு நமக்கு சரியான பலன்கள் கொடுக்கலை. பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் நம்ம சந்தித்தது உண்மைதான். ஆனால் இதுவே தான் தொடரும் அப்படிங்கிறது வாழ்க்கையில் கிடையாது. மாற்றங்கள் நிறைந்து தான் உலக வாழ்க்கை. ஸோ நம்ம எல்லோரும் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியோட, நம்மளுடைய உத்வேகத்தோட, நம்மளுடைய நல்ல எண்ணங்களோட ஒருவரை ஒருவர் வாழ்த்திக்குவோம். ஸோ 2021 அனைவருக்குமே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த ப்ரோக்ராமில், சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே ஒரு நல்ல பலன்கள் ஏற்படட்டும். உங்களுடைய கரியர் நல்லா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய குழந்தைகள் ப்ளஸ் உங்களுடைய பெரியவங்க, ப்ராப்பர்ட்டி, நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லா பிளானுமே நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2021. நீங்களும் இதே போல் எல்லாரையும் வாழ்த்துங்க. நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டை நாம் சந்தோஷமாக எதிர்கொள்வோம். நல்ல பலனோட வாழ்க்கையை வாழ்வோம். தேங்க்யூ. இப்போ டீட்டெயிலாக இந்த 2021 இண்டிவிஜுவல் ராசி பலனை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் கூர்ந்து கவனிங்க. உலகளாவிய பலன்கள் அப்படிங்கிறது வேறு, ஒவ்வொரு தனி மனிதனுடைய ராசி பலன் என்பது வேறு. இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடியும் போது அந்த லிங்க் உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதையும் பார்க்கலாம். உலகளாவிய மாற்றங்கள் தனி மனித ராசி பலன்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பொறுத்த முடியாது. ஸோ ஒரு தனி மனித ராசி பலன் அப்படிங்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு தனி மனிதனுடைய ராசிக்குண்டான பலன்களை உலகளாவிய மாற்றங்களோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடியும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு 2021 தனித்தனிய உங்கள் ஒவ்வொரு ராசியுடைய மேஷம் முதல் மீனம் வரை, நீங்கள் சிம்மம் இருக்கலாம், கடகம் இருக்கலாம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், எந்த ராசியை சேர்ந்திருந்தாலும், தனுசாக இருந்தாலும் சரி, தனித்தனியே ஒரு ராசிக்கும் டீட்டெயிலாக அந்த ஆண்டுக்குண்டான கோள்களுடைய நகர்வை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு பலன்களாக நான் கொடுக்குறேன். ஸோ அது உங்களுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். உங்களுடைய லைஃப் பிளான் நெக்ஸ்ட் இயர் 2021, வி ஹவ் லாட் ஆஃப் பிளான்ஸ், எங்களுடைய திட்டங்கள் நிறைய இருக்குது, எங்களுக்குன்னு சில ஐடியாஸ் இருக்குது, நாங்கள் எப்படி எங்கள் வாழ்க்கை நகர்த்துறதுன்னு எங்களுக்கு யோசிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா, இது உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி டெஃபினட்டாக கொடுக்கும். தேங்க்யூ. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் 2021 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ்மெண்ட் காரணமான வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிவி நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி பற்றின உங்களுடைய சிறந்த வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் போடுங்க. சிறந்த கமெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ப்ளூடூத் ஹெட்செட் ஒருவருக்கும், செகண்ட் ப்ரைஸ் மொபைல் பவர் பேங்க் ஒருவருக்கும் வழங்கப்படும். இந்த பரிசுகள் இந்த வீடியோவிற்கு வரும் சிறந்த கமெண்ட்ஸுகளுக்கு மட்டுமே, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. Thank you for watching Headlines TV. Dear friends, மிதுன ராசி 2021. ஸோ மிதுனம் இந்த 2021 மிதுனமுடைய பிளான், உங்கள் ராசி மிதுனம். நீங்கள் வந்து கரியர் பிளான் இருக்குது, ஃபேமிலி பிளான் இருக்குது. ஸோ உங்களுடைய திருமணம், உங்களுடைய குழந்தை பாக்கியம், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய ஜாப், உங்களுடைய பிஸ்னஸ், இந்த பிளான்லாம் 2021 எப்படி இருக்கும், உங்கள் பிளானட்டரி பொசிஷன் என்ன பண்ண போகுது, ஃபேவராக இருக்குமா அன்ஃபேவராக இருக்குமா, டீட்டெயிலாக பார்ப்போம். ஹாரோஸ்கோப் சார்ட், இந்த சார்ட் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணதால ஒரு சார்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஹாரோஸ்கோப் பிளானட்டரி பொசிஷனை கொஞ்சம் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொன்னால் இதையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ பார்ப்போம். முதல்ல மிதுனம் அப்படிங்கிறது இந்த கார்னர் ஹவுஸ், இதுதான் வந்து மிதுனம். ஜெமினாய், இதை வந்து இங்கிலீஷில் தமிழில் வந்து மிதுனம், இங்கிலீஷில் வந்து ஜெமினாய். ஸோ மிதுனம் இந்த ராசி இங்கே இருக்குது. மிதுனமுக்கு ஃபஸ்ட்டு கரியரை பார்த்துருவோம். கரியர் வந்து நீங்கள் 20 ஸ்டார்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 60, 70, 80 வரைக்கும் கூட சில பேர் பிஸ்னஸில் இருக்காங்க. இன்னும் மிதுனத்தில் நிறைய பேர் வந்து கன்சல்டண்ட்டாக இருக்காங்க, நல்ல ஒரு ஸ்பீக்கராக இருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஜெமினாய் வந்து எப்போவுமே வந்து இந்த மிடில் மேன், அந்த சினிமா, என்டர்டெயின்மெண்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்துடும். மீடியாலாம் வந்து ஜெமினாய் தான், மிதுனம் தான். ஸோ மிதுனத்துக்கு இந்த ஆண்டு 2021 கரியர் எப்படி இருக்கும், கரியர் எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது. கரியர் பிளானட், கரியர் ஹவுஸ் 10th வீடு இதுதான் மீன வீடு. இந்த வீடு தான் வந்து கரியர் ஹவுஸ். இந்த குரு நல்லா இருக்காரு, இந்த வீட்டு அதிபதி வந்து குரு. குரு நல்லா இருந்தான்னா கரியர் இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். எங்கே இருக்கார் பாருங்க, வருஷத்துடைய பிகினிங்கில் ஜூபிட்டர், அதாவது குரு வந்து உங்களுக்கு 8th வீட்டில் இருக்கார்.
கூடவே சனியும் இங்கே எட்டாவது வீடுலாம் இருக்குது. சரி, குரு சனி எட்டில் இருக்குது. இது ஃபேவரா அன்ஃபேவரா? பொதுவாக எட்டாவது வீடை பற்றி என்ன சொல்கிறாங்க? எட்டு அப்படிங்கிறது சில கண்டங்கள் பிரச்சனைகள்லாம் உருவாகிற இடம் தான். ஆனால் சனி எட்டில் இருக்கிறது டிஸ்அட்வான்டேஜாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா லார்ட் ஆஃப் எயிட் எட்டு கூடையவன் எட்டாம் இடத்துல இருக்கார். அந்தந்த வீட்டில் அவங்கவுங்க இருந்தால் அது பலமாக பலகீனமா? பலம்தான். சரி, எயித் ஹவுஸில் சாட்டர்ன் இருக்கு, இது எப்படி நல்லதாக எடுத்துக்க முடியும்? இதுதான் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறாங்க. விபரீத ராஜயோகம்னா என்ன? ஒரு பலன் நமக்கு கெடுதலாக போய் முடிஞ்சிடும், கெடுதலாக நடக்குது, தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி போகிற மாதிரி தெரிஞ்சு அது அப்படியே பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா, அதுதான் விபரீத ராஜயோகம். ஒருத்தர் கீழே வந்து விழுந்துடுறாரு தெரியாமல், கெட்டது நடந்துச்சு, கால் அடிபடுது, கீழே விழுந்துடுறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து விழுந்த இடத்துல ஒரு அறிமுகம் கிடைக்குது. அந்த அறிமுகப்படுத்தப்படக்கூடிய நபர் வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க. அவங்க மூலிமா அவங்க வாழ்க்கையில் வந்து பல விதத்தை முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் விபரீத ராஜயோகம். ஒரு கெடுப்பில் நடக்கிற மாதிரி போய் அதன் மூலிமா நிறைய நல்ல பலன் நடக்கிறது தான் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறது. சனி இப்போ எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மிதுனத்துக்கு சில பலன்கள் வந்து அட்வர்ஸாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் கவலை கொள்ள வேண்டாம். எப்போ அட்வர்ஸாக சில பலன் கண்ணுக்கு தெரியுதோ அப்போல்லாம் நல்லது நடக்க போதுன்னு அர்த்தம். இமீடியேட்டாக அதுதான் சனி கொடுக்க போகுது. ஸோ கரியர் ஆஸ்பெக்டில் இந்த குரு எட்டில் இருக்கிறதுனால வேலை எழுந்துருவோமா, வேலை போயிடுமா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையோடு இருந்ததுன்னா அதிலிருந்து உங்களுக்கு வேறு வேலை, இதை விட பெட்டரான ஒரு ஜாபோ, இல்லை உங்களுக்கு சொந்தமாக நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதுதான் மிதுனத்துக்கு இந்த எட்டில் இருக்கக்கூடிய சனி. சரி, எட்டில் சனி இருக்குது, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுமா கரியரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ் அந்த இடத்துல இருக்கிறதுனால, அதாவது 2021 பார்க்குறோம், இந்த 2021 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோ ப்ராசஸ், எதையுமே நிதானமாக பண்ணிங்கன்னா சேஃபாக நீங்கள் ஜேர்னி எடுத்துடலாம். ஸோ ஒரு நிதானமாக மென்மையாக பொறுமையாக பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நிறைய பேர் வந்து ஹாரோஸ்கோப்பை பற்றின ஒரு நாலேஜை ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டதுனால லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற சேனலில் லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப்பை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், ஜீரோ நாலேஜ், யாருக்குமே அதை பற்றின ஒரு நாலேஜும் இல்லைனாலும் கூட அதை எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி என்னோடய நாலேஜை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதில் வந்து எப்படி நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜி கற்றுக்க முடியுமோ எளிமையாக கற்றுக்கிட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணி ப்ரிடிக்ஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த மாதிரி சார்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எவ்ரி மந்த் நீங்கள் ராசி பலன் பார்க்குறீங்க, வருட பலனும் பார்த்துட்ருக்கீங்க, இதை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப்பை முதல்ல டவுன்லோட் பண்ணி ஒரு கிளியர் ஹாரோஸ்கோப், ஒரு பக்காவாக கரெக்டான டேட்டாவோட ஒரு கிளியர் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. லைஃப் ஹாரோஸ்கோப் .in எல்லாம் மட்டும் சொல்லியிருக்கேன், அதை பயன்படுத்தி உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் அந்த ஜெமினி மிதுனத்துக்கு போய் பார்ப்போம். சனி குருவை பற்றி பார்த்தோம், அடுத்து வந்து திருமணம், கல்யாணம் பண்ணணும், மேரேஜ் வந்து நடக்குமா, எனக்கு வந்து பலன் இருக்கா, வயசு 30 ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெண், எனக்கு வந்து வயசு கிட்டத்தட்ட 28-29 ஆகிடுச்சு, இன்னும் கல்யாணம் நடக்கலை, சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பேரண்ட்ஸ், பட் ஆனால் எதுவும் சரியாக வர மாதிரி தெரியல, இதான் நடக்குமா நடக்காதா, என்ன மாதிரி போகும்? இந்த குரு எட்டில் இருக்கார், சனியும் எட்டில் இருக்குது. குரு அதிசார பயிற்சி, அட்வான்ஸ் டிரான்சிட் நடக்கும். இந்த அதிசார பயிற்சி வந்து சில மாதங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், குருவோடைய மூமெண்ட் இந்த இடத்துக்கு வந்துடும் 9, அதாவது உங்கள் ராசிக்கு 9 இடத்துல குரு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 5 மாதங்கள் இங்கே இருப்பார். ஸோ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல குரு இங்கே இருந்தாருன்னா குரு பார்வை நேராக உங்கள் ராசி மேலே விழும். குரு பார்வை உங்களோட ராசிக்கு 3 இடத்துல, குரு பார்வை உங்கள் ராசிக்கு 5 இடத்துல. இந்த இடத்துலாம் குரு பார்வை விழும்பொழுது திருமண முயற்சிகள், கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த கல்யாண பலன் நடக்கிறதுக்கு வாய்ப்பை குரு உருவாக்கிடுவார். அதே சமயத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்தாலும் அதை உருவாக்குறது அந்த குரு தான் பண்ணுவார். ஸோ குருவுடைய பார்வைகள் விழக்கூடிய இடங்கள் திருமணம், சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். குழந்தை பாக்கியத்தை இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சைல்டு பர்த், நீண்ட நாளாக குழந்தை இல்லை, முயற்சி பண்ணுறோம், இந்த முறை நடக்குமா, நடக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளானரி பொசிஷன்ஸ் இருக்கா, கிரகங்கள் நல்ல மனநிலையை கொடுக்குமானா, கொடுக்கக்கூடிய நேரம் ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இது வந்து நம்ம ஆகஸ்ட் வரைக்கும் சொல்லியிருக்கோம், மறுபடியும் செப்டம்பரில் குரு பின்னாடி வந்துடும், அகைன் நவம்பரில் உங்களுக்கு ஃபார்வர்டில் டிரான்சிட் நடந்துடும், டைரக்ட் டிரான்சிட். ஸோ நவம்பர் டிசம்பர் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு வி ஹாவ் லாட் ஆஃப் பிளான்ஸ், இந்த பிளான்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா, எங்களுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் எப்படி இருக்கும், நாங்கள் வந்து கிளியராக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெட்டராக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெமினியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிநாதனே புதன் தான். இந்த புதனுக்கு வந்து 12 மறைஞ்சாலும் சரி, 8 மறைஞ்சாலும் சரி, அல்லது 6 இடத்துல மறைஞ்சாலும் சரி, புதன் எங்கே இருந்தாலும் ஆக்டிவாக இருக்கும். மற்ற பிளானட்ஸ்லாம் மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுச்சுன்னா பலத்தை கொஞ்சம் இழக்க ஆரம்பிச்சிடும், ஆனால் புதன் மட்டும் எந்த இடத்துல இருந்தாலுமே ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா அது பிரெயின் உங்கள் புத்திசாலித்தனத்தை பற்றி இண்டிகேட் பண்ணணும். ஸோ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி தடங்கள் வருமா, தடங்கள் வராதா, கிளியராக பார்த்துருவோம். சனி எட்டில் இருக்குது, தடங்கள் கண்டிப்பாக வரும். குரு சில காலம் 9 சில காலம் 8 இருக்குது, தடங்கள் வந்து தடங்கள் நீங்கும். வேற ஒருத்தருடைய உதவியோட, ஸோ சில பேருடைய ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். உங்களை வெல்விஷஸாக இருக்கலாம், உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நல்ல உங்கள் நெய்பர்ஸாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உதவி பண்ண போகிறாங்க, அந்த உதவிகள் மூலிமா நீங்கள் வந்து இந்த டைமில்
உங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு பிளான் பண்ண போகிறீங்க, அப்படி தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, இதை இண்டிகேட் பண்ணுது. டைரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தெர் வில் லாட் ஆஃப் பிளாக்ஸ், ஒரு சின்ன சின்ன தடங்கள்லாம் இருக்குன்றதை காமிக்குது. அதான் சனி எட்டில் இருக்கிறத நமக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்குது. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்னா ஹெல்த். இந்த 2021 மிதுனத்துக்கு அஷ்டபதி சனி இருக்கே, ஆரோக்கியம்லாம் பாதிக்கும்னு சொல்கிறாங்க, வண்டியில் போனால் சேஃபாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஏதாவது விபத்து நடந்துருமா இல்லை நோய்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருவதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன காரணம், 8th house சாட்டர்ன் இருக்குது. அப்போ சனி 8th இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராதுங்க, நீங்கள் ட்ரபிளே இல்லாமல் இருப்பீங்க அப்படின்னு ப்ரிடிக் பண்ண முடியல. கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு படிக்கட்டு ஏறுறீங்க, ஸ்டேர்கேஸ் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் ஏறும்பொழுது அஜாக்கிரதையாக ஓடுறீங்க, வேகமாக ஓடுறீங்க, சப்போஸ் ஸ்லிப் ஆகிடுச்சு, கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கவனத்துடன் நம்ம தான் நேரம் இப்படி இருக்கே, ஒரு கவனமாக இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லி சேஃபாக ஸ்லோவாக நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அந்த விபத்தை தவிர்க்கலாம். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ 8th இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெடியாக ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ சேஃபாக ஜேர்னி, நீங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணுறீங்க, ஸ்லோ ட்ரைவிங் பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க, ஆரோக்கியத்திலையும் பெஸ்ட்டாக பெட்டராக இருக்கிறீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். அதுதான் இந்த 8th சனி சொல்லுது. அடுத்தது சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் பார்த்தோம், ஃபினான்ஷியல் ஃபைனான்ஷியலாக வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குமா, கொஞ்சமாவது பணம் இருக்குமா, கையில் கொஞ்சமாவது பணம் கிடைக்குமா, ஏதாவது லக் அடிக்குமா, லாட்ரிலாம் அடிக்குமா, யாராவது கிஃப்டாக கொடுப்பாங்களா, இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2021 ஃபைனான்ஷியலாக வரவுக்கு செலவுக்கு பேலன்ஸாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10,000 rupees உங்களுக்கு இன்கம் இருக்குன்னா அது 10,000 எக்ஸ்பென்சஸ் இந்த அளவில் நீங்கள் மீட் அவுட் பண்ணாலே போதும், அந்த அளவுக்கு இருந்தாலே பெட்டர், அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம், 8th சனி இருக்கிறதுனால பணத்தை கரைச்சிடும், குருவும் 8th தான் இருக்குது, அடுத்து குரு அதிசார பயிற்சி போக மறுபடியும் பின்னாடி வந்துடும், புதன் சுக்கரன் புதன் ஓட்டம் சுக்கரன் ஓட்டம் வேகமாக நகரும். ஸோ ஒரு மாதம் பாசிட்டிவாக இன்கம் வர இருக்கும், அடுத்த மாதம் இன்கம் இல்லாதவங்க, இப்போ சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்க, ஷாப் நடத்துகிறவங்க, பிஸ்னஸ் பீப்பிள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரோலிங் ரொட்டேஷன்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஓவரால் என்ன, மிதனத்துக்கு வரவும் செலவும் சமமாக இருக்கிற ஒரு காலகட்டம். ஸோ மேரேஜ், கரியர், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஏரியா, வேறு நியூ பிளான்ஸ், ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறது, கார் வாங்குறதுலாம் பண்ணலாமா, உங்கள் பேரில் கார் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணாமல் இந்த வருஷம் விட்டுடுங்க. சனி 8th இருக்குது, உங்கள் பேரில் வெஹிக்கிள் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே பண்ணிக்கோங்க. வீடு ஏதாவது வாங்குறதுக்கு பிளான் இருந்தானா ரொம்ப யோசித்து, இப்போ ஆன்கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது நான் போய் பணம் போட போகிறேன் அப்படின்லாம் ரிஸ்க் எடுத்து பண்ணாதீங்க. யூ நோ ஏ பர்சன், உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் பற்றி நல்லா தெரியணும், அந்த இடத்துல போடுங்க. ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருந்தால் போதும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அசாத்திய துணிச்சலோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ரைட் டைம் இல்லை. உங்களுடைய ராசியை பார்த்து உங்கள் பேர்த் சார்ட் செக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. குட் லக் அண்ட் பெஸ்ட் விஷஸ். 2021 அழகாக நீங்கள் கடந்து வரலாம், நிறைய ஹின்ட்ஸ் கொடுத்துருக்கேன், எதெல்லாம் நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும், எதெல்லாம் நீங்கள் வந்து தைரியமாக பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ பிளான் வெல் ஃபார் 2021. இப்போ நீங்கள் பார்த்தது 2021 ஆண்டுக்கான ஒரு பொதுவான தொகுப்பு. அப்படின்னா என்னென்னா, பிளானட்டரி டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த மாதங்களில் எப்படிப்பட்ட கோள்களை அமைப்புங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தவிர உங்களுடைய ஜனனகால லக்னம் என்ன, உங்களுடைய ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் என்ன, உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஜனனக்காலமில் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, நீங்கள் பிறக்கும் பொழுது கோள்களுடைய அமைப்புன்னு ஒன்று இருக்குது, ஒரு யோகம்னு ஒன்று இருக்குது, அவயோகம்னு ஒன்று இருக்குது, நல்ல தசாபுக்திகளோடு இருக்கிறீங்களா இல்லை பாவ தசபுத்திகள் இருக்கீங்களா, சுபமான தசபுத்திகள் இருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பலனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஜாதகத்தை சுயமாக நீங்கள் பாருங்கள், அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். ப்ளஸ் இந்த பொதுவான பலனை நீங்கள் அப்படி தான் அதை கம்பேர் பண்ணிக்க முடியும், உங்களுடைய பிறவி ஜாதகத்தோட இந்த பலனை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது இந்த பொது பலனில் உங்களுக்கு 2021 நிறைய பிளான் இருக்குது. எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்னுடைய கரியருக்கு நான் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஷிஃப்ட் பண்ணணும், என்னுடைய லொக்கேஷன் நான் ஷிஃப்ட் பண்ணணும், மேரேஜ் பண்ணணும், எனக்கு ஏற்கனவே மேரேஜ் நடந்து சர்டின் ப்ராப்ளம் இருக்குது, நான் செகண்ட் மேரேஜுக்கு எப்படி இருக்கும் என்னோடய லைஃப் அப்படிங்கிறத பற்றின ப்ரிடிக்ஷன் வேணும், ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லை சைல்டு உங்களுடைய குழந்தைகளை பற்றினா சில டீட்டெயில்ஸ் வேணும், அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை நான் செக் பண்ணி பார்த்துக்கணும், அவங்க மூலிமா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்க்கணும், என்னுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த் எப்படி இருக்கும், அவங்கள் மூலிமா எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா, வெஹிக்கிள் வாங்க முடியுமா, இல்லை ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் அப், ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு 2021 எனக்கு பெட்டராக இருக்குமா, இல்லை லாஸ்ட் இயரில் உள்ள கடன் லாஸஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த இயர் ஓவர் கம் பண்ண முடியுமா, இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில், அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது, என்னுடைய திசை எனக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, என்னோடய திசையில் எனக்கு நல்லது நடக்குமா இல்லை வேறு ஏதாவது பாதகமான பலன் நடக்க காத்துட்ருக்கா, இதை பற்றின கேள்விகள் இருக்குது, அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும், உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய குவஸ்டின்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம், ப்ளஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், அதன் மூலிமா என் கூட நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டில் பேச முடியும். ஸோ இதுதான் வந்து 2021 உண்டான ஒரு டோட்டல் பேண்ட்ரி பொசிஷன்ஸோடைய நான் ட்ரான்சிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் 2021 ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் 2021.
ஃபார் ஆல் எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.